ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்ட்லியூஸ் பாட்காஸ்ட் நான் ஜாக்கி என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ரிலீஸான தேர் வில் பி பிளட் இந்த படத்தை ரிட்டர்ன் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிற மிஸ்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு நாமினேட் ஆகிருக்கு அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஆஸ்கரில் ரெண்டு அவார்ட் வின் பண்ணியிருக்கு ஒன்று வந்து பெஸ்ட் ஆக்டர் டேனல் டே லியூஸ் வாங்கியிருக்காரு இன்னொன்று வந்து பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படம் ஒரு கல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் நிறைய ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்ஸை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன் இப்போ இருக்க காலகட்டத்திலேருந்து இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் மீனிங் ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அது ஏன் மீனிங்ஃபுல்லாக இருக்குது ஏன் இவ்வளோ இம்பேக்டாக இருக்குது ஏன் இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது அந்த அந்த ஸ்டேட்டஸ் ஏன் சஸ்டெயின் பண்ணுது ஸோ இதை பற்றின டீப்பர் அனாலிசிஸை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட் இந்த தேர் வில் பி பிளட் படத்தோடைய கதையை நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பாய்லர்ஸை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் ஓகே நம்ம இப்போது தேர் வில் பி பிளட் கதையை பற்றி பார்க்கலாம் இந்த கதை வந்து நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய வெஸ்ட் சைடில் இந்த கதை தொடங்குது எயிட்டீன் நைன்டி எயிட்டில் ஆரம்பித்து ஒரு நைன்டீன் தேர்ட்டிஸில் குள்ளே இந்த கதை நடந்து முடியுது டேனியல் பிளேன் வியூன்ற ப்ரோட்டாகனிஸ்ட் அவர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் அவர் வந்து ஆயில் ட்ரில்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சின் சின்ன குரூவோடு வச்சுக்கிட்டு ஆயில் ட்ரில்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை நம்ம பார்க்கும்போது தெரியுது அது எவ்வளோ டேஞ்சரான ஒரு வேலையாக இருக்குன்ட்டு சில சம்பவம் நடக்குது ஆக்சிடென்ட் நடக்குது ஸோ இப்படியே பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு வளர்ச்சியை அடைகிறாரு அவர் ஃப்ரெண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு அவன் ஃப்ரெண்டோடைய பையனை தான் இவர் வந்து வளர்க்குறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பையன்தான் அதுவும் தன்னுடைய பையன் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு ஒரு பத்து வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய பிஸ்னஸில் இந்த ஆயில் பிஸ்னஸில் வளர்ந்து வராரு ஸோ வளர்ந்து வந்து இப்போது ஒரு மாதிரி செட் இருக்கார் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து டேனியில் மீட் பண்ண வர்றாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பால் அவர் வந்து ஒரு ஆஃபர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன நான் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அங்கே உங்களுக்கு தேவையான ஆயில் கிடைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அந்த இடத்த நான் காட்டணுன்னா நீங்கள் எனக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஆரம்பத்தில் நம்பினா அதுக்கப்புறம் நம்பிடுறாங்க காசும் கொடுக்குறாங்க இவனும் அந்த இடத்த சொல்லிடுறான் அது வந்து அவனோட இடம் ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலி இருக்குது டேனியலும் அவன் பையனும் போயிட்டு அந்த ஸ்டெப்சன் அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டு அந்த இடத்த பார்க்குறாங்க அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது அது யார் ஃபேமிலினா பாலோட ஃபேமிலி தான் பட் பால் அங்கே பால் மாதிரியே இருக்கிற அவனுடைய ஃபின் பிரதர் எலி அங்கே இருக்கான் ஸோ அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறான் ஸோ அவங்க கூட அந்த ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறான் அப்போது வந்து இந்த ஆஃபர் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த இந்த லேண்ட் எனக்கு தாங்க நான் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஆயில் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஒத்துக்கலை அப்புறம் வந்து எலி வந்து ஒரு ஆஃபர் சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ பே பண்ணும் அந்த மாதிரி சொல்லிட்டு சரி ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆட்கள்லாம் ரெக்ரூட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எடுக்கிற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து அவர் நிறைய ஆயில் ட்ரில்லிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு லார்ஜராக நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு பட் என்ன ஆகுதுன்னா போக போக அவருக்கு வந்து அந்த ஆயில் ட்ரில்லிங்கில் வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது ஸோ அதை தாண்டி அந்த ஊர் மக்கள் வந்து ஸோ அதை தாண்டி அந்த ஊர் மக்களும் ஒரு பிரச்சனையாக மாறுறாங்க அதெல்லாம் எப்படி அவர் சமாளிக்கிறார் ஹெலின்றவன் இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு தலைவலியாக மாறுறான் அவனை எப்படி சமாளிக்கிறாரு இதெல்லாம் தாண்டி டேனியல் வந்து தான் நினச்சா மாதிரி இங்கே ஒரு எம்பையரை உருவாக்குனாரா இல்லையா இந்த பிஸ்னஸில் பெரிய ஆனாரா இல்லையா இதெல்லாமே தான் தேர் வில் பி பிளட்ய கதை இப்போ நம்ம இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆயில்ன்ற ஒரு புக்கில் புக்கை தழுவி எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளேன்னு பார்க்கும்போது என்ன சிக்கல் வரும்னா அதை எப்படி பார்க்குறது இப்போ ஸ்க்ரீன் பிளே இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரிவ்யூ மாதிரி ஆயிரும் இல்லை இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டெக்னிக்கலாக பேசலாம் அப்படின்னு போனால் அது புரியாது நம்ம எதை பேசுகிறது ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருப்போம் அது ஸோ அப்படி இல்லாமல் இந்த கதை நம்ம ஏன் பார்த்தோம் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும் இதனால் தான் அந்த கதையை நான் பார்த்தேன் இந்த விஷயம் மட்டும் இல்லைனா அந்த கதையை பார்க்க முடியாது இருக்கும் அது எல்லா கதைக்கும் இருக்கும் ஸ்க்ரீன் இருக்கும் அப்படி இந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம் அது நம்ம நெகட்டிவ் ட்ரைவ்னு கூட சொல்லலாம் நெகட்டிவ் ட்ரைவ்னா அதுதான் அந்த கதையை டிரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும் அது கேரக்டராக இருக்கலாம் லொக்கேஷனாக இருக்கலாம் பல விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி இந்த கதையில் நெகட்டிவ் டிரைவாக என்ன இருக்குது எதனால் இந்த கதைக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த ஓப்பனிங் கொடுத்த அந்த செட்டப் தான் அந்த டேனியல்ன்ற ஒரு கேரக்டருடைய நான் பார்க்குறது வந்து தோண்டிக்கிட்டே இருக்கான் கீழே தோண்டிக்கிட்டே இருக்கான் நெருப்பு வருது தனியாக தோண்டிக்கிட்டு இருக்கான் அந் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆக்சிடென்ட் ஆகிடுது தனியாக அவ்வளோ கால் உடஞ்சி கூட அவன் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக எமோ எமோஷ்னல் ஆகாமல் இதெல்லாம் பண்ணாமல் அவனுக்கு அந்த சக்ஸஸ் ஆயிருக்குன்றதுக்குல்ல அதுதான் தெரியுது ஸோ அப்போ எவ்வளோ ஒரு ஒரு வெறியாக இருக்கான் அந்த ஆம்பிஷனாக இருக்கான் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஷ்னல் இதில் ஸோ அதுதான் எனக்கு வந்து இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அடுத்து ஒரு ஆயில் ஒரு இது காட்டுறாங்க அங்கே டெவலப் ஆகுதுன்றது இவன் என்ன ஆக போகிறான் இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி குரூஷியலாக இருக்கே இந்த வேர்ல்டு நான் கவனிக்க போகிறேன்னு இவனுடைய லைஃப்பை கவனிக்கிறதுக்கு நான் தயாராகிறேன் அட் சேம் டைம் அங்கே நடக்கிற அந்த இது இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கு பிஸ்னஸ் அதை ஏன்னா இந்த நைன்டீன் சென்ச்சுரியோடைய எண்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த டைம் அது ஸோ அந்த டைமில் எப்படி இருந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்க ஆசை இந்த படம் பார்க்கும்போது வருது ரொம்ப ஏர்லி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையாக ஸ்க்ரீன் ப்ளேவாக பார்த்தேன் பட் ரீசெண்டாக பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்தது ஓகே அப்போ எந்த அளவுக்கு ஈகராக இருப்பாங்க அந்த அந்த அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அது எந்தளவுக்கு இருக்குது ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை எப்படி உருவாக்கி உ உருவாக்கி இருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதனால் அந்த ட்ரைவ் எனக்கு இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நகரட்டிவ் ட்ரைவாக இருந்தது அந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா எடுத்தோன்னே தனியாக இருக்கான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவனை லூட் பண்ணுவோம் ஏன்னா அவன் வந்து பயங்கரமாக அச்சீவ் ஆகணும் சக்ஸஸ் ஆகும்னு யோசிப்போம் ஏன்னா அவன் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கான் அந்த ஒர்க்குக்கு இன்னொன்று அவங்களுக்கு அடிபடும் காடில் அடிபட்டு அந்த அடிப்பட்டதோடய போய்ட்டு ஒரு இடத்துல காசுலாம் வாங்கிட்டு வந்து அடுத்து குழுவாக ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுவான் ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்தோடனே நான் கனெக்ட் ஆகிட்டேன் இன்னொன்று அந்த பீரியடு அந்த பீரியடில் எவ்வளோ கஷ்டப்படுத்துருக்காங்க அந்த ஒர்க்குக்கு அப்போ எனக்கு தெரியாத விஷயத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ல இதுவே எனக்கு நெகட்டிவ் ட்ரைவாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு லேண்டை பார்க்கலாம் அந்த லேண்டு முழுக்க ஆயில் இருக்கும்போது இவன் எப்படி இவங்களை மேனிப்லேட் பண்ணி இவங்க எப்படி உள்ள ஊடுருவி இந்த லேண்டை ஹையர் பண்ண போகிறான் இங்கே இருக்க பீப்புளை ஹையர் பண்ண போகிறான் எந்த மாதிரி பண்ணுறான்றது நெகட்டிவ் ட்ரைவாக மாறிடுச்சு ஸோ அந்த டிராமா கூட நான் போய்ட்டேன் எடுத்த உடனே அதனால் எனக்கு அடுத்தடுத்து அப்படியே ட்ரைவ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு என்னென்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறான் அவன் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராடுறான் அப்படின்னும்போது நமக்கு எமோஷனலாக அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான கேரக்டரு இது வந்து அவன் வந்து நேர்மையான வழியில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவே அச்சீவ் பண்ணலை ரொம்ப எப்படி சொல்கிறது தன்னுடைய தேவை தன்னுடைய வெரி அந்த ஆம்பிஷ் ஆம்பியஷாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு இப்படி ஏ சில பேரை ப்ரைன் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி சில சில த தவறான விஷயத்தையும் பண்ணி சீட் பண்ணியும் அச்சீவ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரூட் பண்ணுறீங்களா இது எப்படி ரூட் பண்ண முடியுது நான் எப்படி நான் ஏன் ரூட் பண்ணேன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்கிறேன் அந்த இருக்குல்ல இப்போ அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் தன்னை வந்து கீழேருந்து மேலே பில் பண்ணும்ல நான் அந்த காலகட்டத்தில் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து இண்டிவிஜுவாக அதாவது எங்கள் அப்பாவோட இன்னும் ரெட்டர்ஸ்லாம் நான் பெரியாலாம் மாறல இப்போ அவன் எடுத்தவொன்னே அவனுக்கு அவங்க அப்பாவோட லேண்ட் ஒன்று இருக்குது எப்பா நீ தான்ப்போ நம்ம லேண்டை பார்த்துக்குன்னு சொல்லும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் நான் லூட் பண்ண மாட்டேன் எடுத்தோன்னே அவனை என்னடா இவன் இவன் ஒரு சொகுசான இடத்துலேருந்து வரான்ல ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான் டக்குன்னு கொஞ்சம் டிட்டாச் ஆகும் இந்த இடத்துல என்ன ஆனால் அவன் தனியாக இருக்கான் இவனுக்கு ஃபேமிலி எதுவுமே காட்டல தனியாக ஒருத்தன் ஒரு ஒரு சின்ன ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான் அவனே ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் கைகாலெலாம் உடையுது மேலே நினைச்சு வந்து அடுத்த இடத்துக்கு போகிறான்ல ஸோ இப்போ அவன் கீழேருந்து மேலே வரான்ல இந்த விஷயம் ஆச்சுன்னா எனக்கு லூட் பண்ண வச்சுருச்சு இவன் இவனோட ஹைட் எவ்வளோ போகிறான்னு பார்ப்போம் இவன் அடுத்த அடுத்த அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ அடுத்து என்ன பண்ணுறான் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறான் என்னதான் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அவன் பட்ட கஷ்டத்தை பார்த்து நான் அதான் தோணுச்சு எனக்கு எதுக்கு எடுத்த ஒரு இருபது நிமிஷம் அவனை காட்டணும் இவன் கஷ்டப்பட்டதை எடுத்தவொடனே காட்டலாம் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுவன் அடுத்த கடுத்து கொண்டு போனாலும் கதையை ஆனால் அப்படி காமிச்சா நம்ம இவனை டீப்பராக ரூட் பண்ண மாட்டோம் முதல்ல ஏன்னா இவன் அடுத்து ஈவெலாக சொன்ன மாதிரி டார்க்கெலாம் காட்டும்போது நம்ம டிட்டாச் ஆகிடும்ல இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எம்பியை பில் பண்ணுறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ரொம்ப டேஞ்சரான ஜாப்ல அது அந்த மாதிரி இருக்கும்போது இவன் இவன் எந்த மாதிரி ஹைட்டுக்கு போகலான்றதை நான் பார்க்குறேன் அதுதான் எனக்கு நெகட்டிவ் டிரைவாக இருக்குது இவன் பட் இவன் கேரக்டர் ஒன்று இவன் பட்ட கஷ்டம் ஒன்று ரெண்டாவது அவனோட பீரியடு இதெல்லாம் சேர்ந்து நெகட்டிவ் ட்ரைவாக மாறிடுச்சு கதையில் இவ எங்கே ஜேர்னிக்குள்ளே போனாலும் நான் பார்க்குற மாதிரி ஆயிட்டேன் ஸோ எனக்கு ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எமோஷ்னலாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவன் பயங்கரமாக அச்சீவ் பண்ணான் நேர்மையாக ஸ்போர்ட்ஸ்ட்ராமாத மாதிரி அப்படி இல்லாத இந்த கேரக்டர் எனக்கு ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான் ஸோ அவன் அவன் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவனுக்கு இருக்க கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் போக முடியும் அவன் என்னென்னலாம் பண்ண முடியும் அதுதான் பண்ணும் எல்லா ஹூமனும் அதை தான் பண்ணும் அதுதான் நேச்சர் ஆஃப் இது ஸோ அட் சேம் டைம் அவன் என்னமோ டார்க் சைடை வந்து ஃபேஸ் பண்ணுறான் அவன் எமோஷனல் எவ்வளோ ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறான்ட்டு அந்த கேரக்டர் அதனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா ஒரு கதையோட ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிசம் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு கதை இன்டென்ஸாக மாறும் ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டகனிசம்னா அப்போசிங் ஃபோர்ஸ் தான் இவனுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருக்குல்ல இப்போ இவனுக்கு சேலஞ்சாக இருக்கிறது மேன் வெர்சஸ் நேச்சர்ன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஆயிலே ட்ரில் பண்ணி எடுக்கணும் அதில் நிறைய சிக்கல் வருது இப்போ என்ன ஆகுதுன்னா அங்களுக்கு எலின்ற கேரக்டர் இருக்காங்களா இலையிற கேரக்டர் என்ன பண்ணுறான் இவனுக்கு ஆன்டெக்னிஸ்டாக மாறுறான் அவனுக்கு ஒரு டிசைர் இருக்குது அந்த லேண்டில் ஸோ இவனுக்கு என்னென்னா இவன் வெர்சஸ் அந்த டேனியல் வெர்சஸ் பீப்புள் லேண்டு அதாவது லேண்டு அவனுக்கு எதிரியாக இருக்குது இருக்க பீப்பிள் எல்லாருமே எதிரியாக இருக்காங்களா இப்போ இதெல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகலான்னு இருக்குல்ல அதுவே எனக்கு சேலஞ்சிங்காக நெகேட்டிவ் டிரைவாக இருந்துச்சு கதையில் ஸோ அந்த ஆண்டெக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆண்டெக்னிஸ் ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு அதான் மற்ற கதைகளோட பார்க்கும்போது பயங்கரமான கதை இல்லாமல் ரொம்ப சட்டலாக இருக்குது ஆனால் இதுதான் ரியலிஸ்டிக்காக மேனுப்லேட் பண்ணும்ல ஒவ்வொருத்தரையாக கன்வின்ஸ் பண்ணி அதை லேண்ட் வாங்கணும் லேண்டு அப்புறம் என்ன வேணா டீல் இங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது ஸோ இப்படி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து எடுத்து போகும்போது எப்போ அந்த சேலஞ்செலாம் தாண்டி போக போகலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அது ஒரு நேரட்டிவ் ட்ரைவாக தோணுச்சு எனக்கு ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கே இந்த சொன்ன இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தன் பண்ணுறான்னா அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு தடைகள் நிறைய இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி பண்ணுறான்றது இருக்குது இந்த அப்ஸ் அப்சக்கல்ஸ் வருது இல்லை அது கண்டிப்பாக தேவையா ஒரு நெரட்டிவ் இதுக்கு அதுதான் ட்ரை பண்ணுமா அது இல்லாமல் அப்படியே நார்மலாக போகலாமா அது ஏன் ஆப்ஸ்டக்கல்ஸ் தேவை இது வந்து வில்லன்னு இல்லை எதுவுமே வில்லனும் ஆன்டாகனிஸ்டும் இல்லை அந்த ஆப்டிக்கல்ஸ்ன்றது பற்றி எனக்கு கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்கள் அந்த அப்டகல்ஸ் தேவை இல்லை சொல்ல போனால் பட் ஆனால் அது கதையை நம்ம ஆர்டிஃபிஷியலாக கதையை என்கேஜ் பண்ணுறதுக்காக சில அப்செகல்ஸ் உருவாக்கும் உதாரணத்துக்கு ஒருத்த பஸ் பிடிச்சு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறேன் அப்படின்னா அந்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது எந்த சிக்கலுமே இல்லாமல் ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரனா அது கதையாகவே இருக்காது ஸோ ஒரு சிக்கலை உருவாக்கும் போது தான் சிக்கலை எப்படி சால்வ் பண்ணுறான்றது தான் கதையாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம அப்டக்கல் உருவாக்குவோம் பட் இந்த மாதிரி கதைகளில் அப்படி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கணும் அப்டக்கலாம் எனக்கு தெரியல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த பிஸ்னஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக நிறைய சிக்கல் இருக்கும்ல இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்டக்கலை என்ன அப்படின்னா அந்த பீப்புளை கன்வின்ஸ் பண்ணுறது அதையும் தாண்டி பெரிய அப்டக்கல் என்ன அந்த லேண்டை நான் புரிஞ்சுக்கிறது நான் சின்ன தப்பாக பண்ணால் கூட மொத்தமாக எல்லாம் காலியாகிடும் ஸோ இது எனக்கு அப்டக்கலாக பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இது ஏன் அந்த அப்டக்கல்ஸ் வேணும்னு எனக்கு என்னன்னு நான் இந்த விஷயம் பார்க்கும்போது அப்போது ஹியூமன் வந்து ஒரு கதையை பார்க்குறான்னா அவன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறான் பட் அதை வந்து ஸ்க்ரீனில் வர கஷ்டத்தையோடு கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படி இருக்காது அந்த மாதிரி லார் எப்படி சொல்கிற லார்ஜராக இருக்குன்னு தெரியல சின்ன சின்ன கஷ்டங்கள் அவனுக்கு அவன் வேளில் பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ அவனோடைய லைஃப் இருக்குல்ல அவனோட லைஃப்பை இன்டர்பிரேட் பண்ணுறான் அவன் ஸோ அவன் அந்த கஷ்டத்தை ஜெயிக்கும் போது இவனும் அதை தாண்டி வரதை பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த அப்டக்கல்ஸ் ரொம்ப லைவாக இருந்தது அது சேம் டைம் ரொம்ப சினிமேட்டிக்காலாம் இல்லாமல் ரொம்ப லைவாக இருந்தது இன்னொன்று அப்டக்கல்னு சொல்லும்போது ஒன்று தோணுது அப்சக்கல் தான் ஒருத்தனை சேலஞ்ச் பண்ணோம் ஏன் சேலஞ்ச் பண்ணால் எனக்கு இது இம்பார்ட்டன்ட் இருக்குதுல்ல இப்போ எனக்கு ஒரு தடை வரும்போது நான் அந்த விட்டு ஓடி போயிட்டேன்னு வச்சுக்க எனக்கு அது இம்பார்டன்ட்டே கிடையாது நான் ஒரு வீக் பர்சன் தான் நான் இவ்வளோ தடையும் தாண்டி நான் அதை அச்சீவ் பண்ணுறேன்னா அப்போ நான் எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுல இப்போ அந்த கையிலே போகலாம் எவ்வளோ தடை வந்தாலும் என்ன பண்ணுறான்னா எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் என் பையனுக்கு காது கேட்க போனால் காது கேட்காம போனாலும் சரி ஒருத்தன் செத்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி தன்னோட பிலீஃபை கூட மாற்றிக்கிறான் ஆனால் எதுக்குன்னா இந்த விஷயத்துக்காக பண்ணுறான் ஸோ எந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கான் அவள்த்தன் எந்தளவுக்கு நிறைய விஷயத்தை தாண்டி போகிறான்றது தான் அந்த அப்சக்கல் சேலஞ்ச் பண்ணுவோம் ஒருத்தனை ஸோ எனக்கு ஓவரால் நெகட்டிவாக பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரில் ஆம்பிஷியஸாக இருந்த ஒரு பர்சனு படத்தோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ரிசன்ஃபுல்லாக மாறிடலாம் ஒரு ஹோப்லெஸ்ஸாக மாறிட்டு தனிமைக்கு போய் முடிஞ்சிடறான் ஒரு பாசிட்டிவாக ஆரம்பித்த ஒருத்த நெகட்டிவாக போய் முடிஞ்ச மாதிரி இருக்கு இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது எனக்கு அதுதான் புரியுது நம்ம இந்த கதை இன்னும் டீப்பெல்லாம் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதோட தீம் பார்க்கலாம் தீம் பார்த்துனா நமக்கு எல்லாம் புரியும் ஸோ இப்போ நம்ம தீம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த படத்தோட தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க இந்த படம் என்னதான் சொல்ல வருது இந்த படத்தில் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு இந்த படம் கல்ட் கிளாசிக் இதெல்லாம் சொல்கிறீங்க முக்கியமாக இந்த படத்தில் வர அந்த காலகட்டம் இருக்குல்ல என்ன சொல்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் வருது அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது அப்போ இருக்கிற அந்த பிஸ்னஸ் அந்த இப்படி சொல்கிற எக்கானமி அதை டெவலப் பண்றதுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு பர்சன் டேனியல்ன்றவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் அவன் அதை அச்சீவ் பண்ணுற பேரில் எவ்வளோ க்ரீடியாக மாறுறான் அந்த க்ரீடினஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து இந்த தீமாக இருக்கும்ன்ற என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அந்த க்ரீடினஸ் தான் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது அதுக்காக பல பிரச்சனையும் அவன் ஃபேஸ் பண்ணுறான் அவனுக்கு பல லாஸும் கிடைக்குது எமோஷ்னலாக வந்து பல பல சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறான்றது ஸோ இந்த க்ரீடி க்ரீடின்றது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரெவல்யூஷனில் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது அது இப்போ இருக்க காலகட்டத்துலையும் சரி இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா போதுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எந்த பிஸ்னஸ்மேன் இன்னும் நடக்க மாட்டா அது வாய்ப்பே கிடையாது அது நேச்சர் ஆஃப் அந்த இதுவும் கிடையாது ஸோ அந்த டைமில் இருக்க காலகட்டம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்டு சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நிறைய ரெவல்யூஷன் வருது ஸோ இது எல்லாமே வந்து அட் வளர்ச்சியை நோக்கி ரொம்ப பயங்கரமான ஒரு பூமில் இருக்கு ஸோ அதுதான் நான் பார்க்க வேண்டிய எனக்கு தெரிஞ்ச ஒரு இது ஒரு ஒரு கிரீடின்றது அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இந்த வளர்ச்சியில் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துதான் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸோ எனக்கு இந்த படத்தில் தீம் பற்றி தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த ஒட்டுமொத்த கதையுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதுக்கான காரணம் அந்த டேனியல் பிளேன் கேரக்டர் தான் அந்த கேரக்டர் வச்சு தான் நான் இந்த படத்தோட தீமை ஒட்டுமொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அவனுக்கு இருக்க க்ளீடு தான் அந்த படத்தோட தீமாக இருக்குது ஸோ அவனுக்கு ஏன் கிரீடு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஸோ அது இந்த கேபிடலிஸ்டால் மட்டும் தான் வருதா இல்லை வேற வேலையிலேயே இருந்தால் கூட வருமா அவனுக்கு வேலை கம்யூனிஸ்ட்டாக இருந்தால் ஒரு ஃபேசிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா வருமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லார்ஜலாக பார்க்கலாம் ஒரு அவன் ரிலீஜியஸ் பர்சனுக்கு அப்போ கிரீடு வராதா மாதிரி நிறைய கொஸ்டின் வந்ததால் இந்த கதையை கொஞ்சம் லார்ஜலாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ லார்ஜலாக பார்க்குன்னா சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் அந்த படத்தை இப்போ இந்த படம் பார்க்கும்போது டேனியல் ப்ளைன் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு அவனை முதல்ல இருந்து ஒரு தனி பர்சனாக தான் காட்டுவாங்க ஒரு இண்டிவிஜுவலாக காட்டுவாங்க இப்போ ஆயிரத்தி கொள்ளாறும் அந்த காலகட்டம் எப்படின்னா அப்போ வந்து குடும்பம் சார்ந்தோ ஒரு மதம் சார்ந்து இல்லை ஒரு அரசன் ஒரு பொலிட்டிக்கலாக அப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்கள் சார்ந்தான் ஒரு மனிதன் நீங்களே ஆகணும் அதுதான் ஒரு மனிதனுக்கு பர்பஸ் கொடுக்கும் அப்போ எதுக்குள்ளையுமே இல்லாமல் இருக்கிற இவனுக்கு என்ன பர்பஸ் இந்த டேனியல் ப்ளைன் வியூக்கு என்ன பர்பஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவன் எந்த எந்த கருத்தியல் சார்ந்தோ எந்த மதம் சார்ந்தோ எங்களை தனிப்பட்ட முறையில் அவனுக்கு க்ரீடை மட்டுமே வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த பிஸ்னஸ் மூலயமா அடுத்த அடுத்துன்னு குளோத்து நோக்கி போயிட்டே இருக்கான் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் இதுக்கு ஒரு இருக்கா இவனுக்கு இது நிம்மதியாக கொடுக்குமா இதானோட பர்பஸா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்துச்சு கதைக்குள்ளே அப்போ இதோட ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்ட் பர்ஸ்பெக்டிவாக இன்னொரு விஷயம் உள்ள வருது லீஜியன் வருது ஸோ அவன் ஒரு இடத்துல போய் லேண்டை வாங்கி அங்கே வந்து ஆயில் ட்ரில்லிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ரிலீஜனும் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளே மாதிரி வரும் கதையில் ஃபோர்ஸா வேண்டகனிஸ் மாதிரி வரும் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறான் பயங்கர க்ரீடியாக கேபிட்டலிஸ்ட்டாக நான் வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு க்ளோ நோக்கி போகிறான் இன்னொரு பக்கத்து மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் ஒரு லீஜியனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அப்படியே இருக்காங்க எப்படி ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு போகிறான் இந்த மக்கள்லாம் ஏன் அப்படியே இருக்காங்கன்னா இவங்க ஏமாற்ற போடுறாங்களா சொல்ல போடுறாங்களா இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்வில் போகாமல் இதை வெளியே இருந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜலாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா எப்பயுமே ஒரு மீனிங்கை தேடிக்கிட்டே இருக்கும் நான் எதுக்காக வாழ்கிறேன் நான் ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு இருக்க ஈஸியான ஆன்சர் எதுனா ரிலீஜன் தான் ரிலீஜன் என்ன ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னா நீ அது வந்து என்னென்னா ஆஃப்டர் லைஃப்னு ஒரு கான்செப்ட் கொடுக்கும் நீ இந்த ஜென்மத்தில் இப்போதைக்கு நீ நிம்மதியாக ஒரு நல்ல பர்சனாக இருந்தீங்கன்னா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ நல்ல வருஷனாக வாழலாம் இந்த இந்த ஜென்மத்தில் நீ தவறுகள் நிறையா பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் போனால் உனக்கு வந்து நீ இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைஃப்பை வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க இந்த லைஃப்பில் அவங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டே ஆயிடுவாங்க அப்போ அதனால் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தான் வாழ்ற வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கை தான் இதில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துருவாங்க அவங்க செத்துருவாங்க ஸோ அவன் தன்னை ஒரு இண்டிவிஜுவலாக நினைக்கவே மாட்டான் நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தோட ஒரு சின்ன புள்ளி தான் ஒரு பங்கு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான் ஸோ தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்றதை நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருப்பேன் ரிலீஜியஸ் பர்சன் அதுதான் லார்ஜில் லார்ஜர் சொசைட்டி அப்படி தான் இருக்கும் பட் இண்டிவிஜுவல் ஒரு கேபிடலிஸ்ட்டாக வரக்கூடிய ஒருத்தன் இந்த ரிலிஜன் இந்த மாதிரி கருத்துக்களை சிக்காமல் என்ன பண்ணுறான்னா நான் 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 என்னோட வாழ்க்க நான் நான் பறக்கிறதுலேருந்து சாவதுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் இதுக்குள்ள என்னால் எவ்வளோ ஹைட் அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைட் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் இருப்பான் அப்போ ஹைட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி அடுத்து அடுத்து போகிறான் எதுக்காக இவ்வளோ ஹைட் போகிறான் அப்படின்றப்ப அந்த இடத்துல இன்னொரு விஷயம் வரும் இப்போ எல்லாருக்குமே நம்ம ஒரு பயம் வரும் நம்ம செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன அப்படின்றப்ப ரிலிஜனில் ஒரு ஆன்சர் இருக்கு நீ செத்துட்டா அடுத்து உனக்கு ஒரு லைஃப் இருக்கு அடுத்த லைஃபில் நீ பட் கேப்டிலிஸ்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டான் நான் செத்தா என்னோட முடிஞ்சிருச்சு பட் நான் பில் பண்ணுற எம்பயர் இருக்குல்ல அது என்னைக்குமே இருக்கும் அப்போ நான் அழியாத ஒரு மாதிரியான நான் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிரீடியாக போயிட்டே இருப்பான் அது சர்ஃபேஸ் லெவலில் கேபிடலிசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அடுத்து அடுத்துன்னு போகலான் இருக்கும் இந்த பெரிய பெரிய விஷயத்தை நோக்கி போனாங்கள்ல பல பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பான் கேபிடலிஸ்ட்டாக இருந்து அவன் ஏன் இவ்வளோ கிரீடியாக மாறுறான் அப்படின்றப்ப அவனுக்கு தெரியும் நான் சாகப்பாழம் தெரியும் பட் இம்மாட்டாலிட்டியில என்னோடய நேம் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான் அவன் யாராலேயும் முடியாத விஷயத்தை அடுத்து அடுத்து அடுத்துன்னு பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை அவன் பர்பஸாக மாற்றிக்கலாம் இப்போ இதனால தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தோட எண்டு கூட இதை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த படத்தோட எண்ணில் ஒரு பக்கம் எலி இருப்பான் இன்னொரு பக்கம் டேனியல் இருப்பான் ரெண்டு பேருமே மீட் பண்ணுவான் அதுதான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் அதில் டேனியல் வந்து இவனை அடித்து கொண்டுருவான் அப்போ தான் டேனியல் வந்து கேட்பான்ல ஸோ டேனியல் ஒரு கேபிடலிஸ்ட்டு இவன் இல்லீஜியஸ் கேபிட்டலிஸ்ட்டாக இருப்பான் அதாவது ரிலீஜியன் வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணி அது மூலியமாக அதை நிறுவனப்படுத்தப்பட்டு அது பிஸ்னஸாக பண்ணக்கூடிய ஆட்கள் வேறு ஸோ எலி வந்து அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருக்கான் அவனும் தன்னை ஒரு கேபிடலிஸ்ட் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் இவங்கிட்ட ஸோ இவன் வந்து நெகோஷியேட் பண்ணுறான் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பேசுகிறான் ஒரு விஷயத்தை சொல்கிறான் கடைசியில் இவனோட கிரீடாக டேனியோட கிரீடாக அவன் அடித்து கொண்டுடுறான் ஸோ இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே இருக்கிற டிபேட் மாதிரி இருந்துச்சு எது லைஃப்பில் எது எது உன்னை கம்ப்ளீட் பண்ணோம் லைஃப்பில் உனக்கு இது எல்லாமே கொடுக்கும் பணன்றது நீ கிரீடை நோக்கி போனின்னா உனக்கு லைஃப்பில் வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும் உனனால எல்லாத்தையும் உருவாக்க முடியும் வேணாலும் வாங்க முடியும் அதனால் ஒரு சொசைட்டிக்கு நல்லதும் செய்ய முடியும் சொசைட்டிக்கு கெட்டதும் செய்ய முடியும் ஆனால் இது உனக்கு ஒரு நிம்மதி கொடுக்குமா கடைசியில் அது இது எங்கே போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தா அது ஒன்றுமே முடியாமல் இருக்குது ஸோ அப்போ கிரீடுன்ற ஒரு விஷயம் உனக்கு நிம்மதியே கொடுக்காது அது ஒன்று ஒரு மிகப்பெரிய டார்க்கலான பிளேஸில் ஒரு லோன்லியாக மாற்றி வேறு மாதிரி தள்ளி விட்றோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மாடர்ன் சொசைட்டி எதை வச்சு பில்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியுது சொன்னமெல்லாம் ஏன் ஒரு பர்பஸ்லெஸ்ஸாக எது நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஜாப் மட்டுமே ஒரு பர்பஸாக வச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து போயிட்டு இருக்கணும் ஒரு கேபிட்டலிஸ்ட்டாக இருந்தால் ஒரு பர்பஸ் கிடையாது அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் தோணுச்சு ஒரு க்ளீடு கேபிடலிஸ்ட்டை தாண்டி ரொம்ப டீப்பராக நிறையா மீனிங் இந்த படத்தில் இருக்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்கிறது லாஸ்ட்டாக சொன்னது தான் இப்போ கே ஏன் ஒரு ஏன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கேபிட்டல் கேபிட்டலிசம் வந்து இன் இன்னைய வரைக்கும் சர்வே ஆகுதுன்னும் போது அது ஒரு தனி மனுஷன் இருக்கு சார்ந்ததாக இருக்குது இப்போ இன் இண்டிவிஜுவலிசமாக இருக்குது ஸோ இப்போ இப்போ குரூபிசமாக இருக்கும்போது அவ்வளோ பேர் ஒரு கம்யூனிகேட் பண்ணியோ அவ்வளோ பேர் ஒரு ப்ராசஸில் இருந்து ஒரு வளர்ச்சி நோக்கி பொறுத்துருக்குல்ல ஸோ அது அப்படி இல்லாமல் ஒரு சிங்கிள் பர்சன் அவருடைய ஐடியாலஜி அதுக்காக அவன் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் ஒன்றாக போகிறது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்யூனிசம் இருக்க கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா இருக்கிறது என்னென்னா கேபிட்டலிசம் உடைய தாட் தான் இருக்குது அந்த டேஸில் மீன் அந்த நைன்டீன்த் செஞ்சுரியில் எண்டில் பார்த்தீங்கன்னா மீன் டொண்ட்டீன்த் செஞ்சுரி ஸ்டார்டிங் தானே ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது சயின்டிஃபிக்காக பெரிய ஒரு ரெவல்யூஷன் வருது எல்லாமே வருது ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒரு விஷயம் வளருதோ இண்டஸ்ட்ரியில் வளருதோ அது சேம் டைம் வந்து ரிலீஜியஸாக ரொம்ப முக்கியமாக இருக்குன்றது தெரிய வருது இப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்க கம்யூனிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் நீ வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அங்கே இருக்க ஒரு ட்ரஸ்ட்டை நீ கெயின் பண்ணணும் அப்போ ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும் அதை தாண்டி என்னென்னா அவங்களுக்கு நம்பிக்கையை நீ வந்து அந்த கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த வந்து டச் பண்ணி ஆகணும் அது ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்குது ஸோ அதை தான் வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறான் யாரு அந்த எழிகின்றவன் ஸோ அது அங்கே இருக்க அந்த கிறிஸ்டானிட்டி அந்த ஒரு ரிலீஜியஸில் இருக்கிற அந்த டைமில் அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல இவன் ரொம்ப ரிலீஜியஸ் பர்சனே கிடையாது அவன் வந்து கேட்பான் நீ வந்து எந்த எந்த ஒரு இதுத்தை எந்த இது சம்மந்தப்பட்டவன் எந்த கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டனு கேட்பான் நான் எந்த கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டேன்னு கிடையாது ஐ பிலீவ் இன் ஃபேத் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்தேன் அப்படின்ட்டு சமாளிப்பான் அவன் ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல அவன் வந்து நான் அவனுக்கு இந்த இடத்த காட்டுறேன் எனக்கு வந்து டென் தௌசண்ட் டாலர் பே பண்ணுவான் ஒரு ரிலீஜியஸும் ஒரு ப்ரீஸ்டாக இருக்கிறவன் வந்து அவனும் ஒரு காசுக்கு தான் இது பண்ணுவான் ஸோ அவனும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவனுக்கு தேவைப்படுது வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த வந்து ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இவனுக்கு தேவைப்படுது ஸோ இப்போ இந்த இப்போ இந்த கே ஒரு சொசைட்டியை வளர்கிறதுக்கு வெறும் இண்டஸ்ட்ரியல் இது மட்டும் கிடையாது இந்த ரிலீஜியஸும் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி ஒரு பர்சனும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பெரிய குரோத்தை அச்சீவ் பண்ண தான் எனக்கு இந்த கதையில் புரிஞ்ச விஷயமா இருந்தது ஏன்னா இது ரெண்டுமே இப்போ இவன் இவன் இவனை பகச்சிக்கிட்டானா வேலைக்கே ஆகாது இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கடுப்பாகிட்டே இருப்பான் அவனுக்கு இவனுக்கு பிரச்சனை வரும் ஆனால் கடைசியில் அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தேவை அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு ஸோ இது ரெண்டுமே மிர்ச் ரிச் பண்ணும்போது தான் ஏன்னா அந்த சூப்பர்ஸ்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல அது ரிலீஜியன் சூப்பர் இஷ்யூஸ் வந்து டக்குன்னு ஒரு பிலீஃபாக மாற்ற முடியும் அவங்ககிட்ட இருந்து நம்ம தேவையானதை அவங்க சா அவங்களுக்கு உள்ள ஒருத்தனாக போனால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்குல்ல ஸோ இந்த இது இந்த அட்ராசிட்டி இந்த ரிலீஜியஸ் அட்ராசிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த انத, இந்த இந்த வளர்ச்சியினால் ஃபீல் பண்ண முடியுது எப்படி வளர்ந்துருக்கும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவலிசம் விஸ்எஸ் கம்யூனிட்டின்னு இருக்கலை இப்போ அவன் வந்து இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு கோல் இருக்குது ஆம்பிஷியஸாக இருக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறன்றது அதுக்காக என்ன இண்டிவிஜுவலான ஒரு தாட் இருக்குதுல அதுதான் ரெப்பலாக வந்து நோக்கி இருக்கு ஸோ அப்போ இந்த கம்யூனிட்டியாக இருக்க பீப்பிளை கூட அவன் ஒன்றா இருக்கிறது நடிக்க தான் செய்கிறான் ஸோ நடித்து அவனுக்கான தேவைக்கேற்ற மாதிரி அந்த பீப்புளை யூஸ் பண்ணுறான் தவிர அவன் ரொம்ப இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் இண்டிவிஜுவலாக தான் இருக்கான்றதுதான் விஷயம் நான் கிவ் கொடுக்கவே இல்லை அவன் எங்கே வந்து எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிறான் ஒரு கே கேரக்டர் பார்த்தா அவன் தம்பின்னு வர கேரக்டர் அவன் பையன்கிட்ட அதாவது வந்து ஸ்டெப்ஸ் அவன் கிட்ட இது அவன் தம்பின்னு வரவன் கிட்ட வந்து கனெக்ட் ஆகிருப்பான் ஸோ அதுவும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகுது ஸோ அப்போ அதுவும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகும்போது மோர் மோர் அந்த ஒரு அவனோட கோலை தான் அவன் இது பண்ணி போயிட்டுருக்கான் ஸோ இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாரல் டைலாமாவாக அவனுக்கு இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் அந்த பையன் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்லே இருக்கலாமா வேணாமா கரெக்டாக இல்லையான்றதுல அவனுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவனுடைய மாரல் டைலாமாவாக இருந்தது அந்த க கனெக்ஷன் தான் அந்த கனெக்ஷனில் தான் வந்து ஒரு ஒரு எசிட்டியேஷன் இருக்கும் உள்ளே போவாங்க மறுபடியும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகான்றது ஸோ இந்த விஷயந்தான் அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பையன் இல்லைன்னு சொன்னது அந்த வந்த அந்த இவனை வந்து காலி பண்ணது அந்த யார் எலி அந்த ஒருவானே ஃபால்ஸ் ப்ராஃபிட் அவனை வந்து காலி பண்ணது ஸோ இந்த விஷயங்கள்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை எவ்வளோ எலினேட்டாக ஆகிருக்கு எவ்வளோ ஒரு மைண்ட் செட்டாக வந்து எப்படி இருக்குன்னு காட்டுது அட் சேம் டைம் இதை வந்து க்ளோரிஃபை பண்ணவே இல்லை அவன் பாருங்கள் எம்பத்தி அவங்க ரூட் ஆகுங்கன்னு நம்ம விட்னஸ் பண்ணுறோம் அதுதான் விஷயமா அதுதான் பியூட்டியாக இருக்குது எனக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவன் கனெக்டே ஆக மாட்டான் அவன் இல்லாட்டி போய் சொல்லி பழகுறான் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல அது ஏன் அப்படின்னு தோணுச்சுன்னா அவன் வந்து ஒரு பர்பஸ் இருக்கு அவனுக்கு அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இண்டிவிஜுவலாக உருவாய் உருவாய் மேலே வந்திருக்கான்ல அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு தாட் இருக்குன்னா சென்ஸ் ஆஃப் அச்சீவ் பண்ணுருக்கும் உங்களுக்குள்ள தன்னை மாதிரி அச்சீவ் பண்ணக்கூடிய ஆட்களை தான் மொழ ஈக்குவலாகவே பார்ப்பான் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்களை பெருசாக பார்க்கவே மாட்டான் இப்போ இவங்களை ஒரு காமன் மேனாக இருக்கான்ல ஏன் அவங்கள பார்த்தா அவன் ஹேட் வருது அப்படின்னு சொல்கிறான் என்னால் அவனை ஈஸியாக மேனிப்ளேட் பண்ணிக்க முடியுமே நான் இவனை ஏமாற்றி இவன் லேண்டை வாங்கிக்கிட முடியும் இவன் ஒரு ஆளே கிடையாது ஸோ இதே மாதிரியே என்னால் ஒரு ஆயிரம் பேர்த்த ஏமாற்ற முடியும் நான் உன்னை ஏமாற்ற முடியாத ஒரு நான் என்கிட்ட காட்டு அவன் தான் அவனை பார்த்தா நான் வந்து ஷாக் ஆவேன் இவன் தானே பெரியான்னு சொல்லுவேன்ல அப்படி அவனுமே கிடையாது அவங்ககிட்ட அதனால தான் என்ன பண்ணுறான் எல்லாருக்கும் ஹேட் பண்ணுறான் இது எல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா அந்த அச்சீவர்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவானா மற்ற எல்லாரையும் கேவலமாக தான் பார்ப்பான்

அதில் பெரிய ஆள் ஆள் யாருன்னு பார்ப்பான் அவனுக்கு அந்த ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் இவனை கரெக்டாக நீ சொல்கிற மேனுப்புலேஷன் சொல்கிறீங்க கரெக்டாக கண்டெம்பரரி வேல்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்க அந்த கன்சூமர் ஆக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல இந்த இப்போ இந்த இந்த கேபிடலிஸ்ட் சொசைட்டில இல்லை அது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது ஏன் அப்படி கன்சூமர் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீ ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டின்னா அவன் என்ன நினைக்கிறான்றதுனால தெரியாமல் போயிடும் நான் அவனை ரொம்ப கம்மியாக இட போட்டுருவேன் நான் கம்மியாக இட போட்டேன்னா அவனுக்கு என்ன தேவைன்றது தெரியாது இல்லை ஸோ நான் அவனை கொஞ்சம் மேலே வச்சு பார்க்கும்போது இவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நான் செல் பண்ணுவேன் எனக்கு எப்படி தெரியும்னா உங்களுடைய வே ஆஃப் தாட்டு உங்க நீ என்னென்ன பேசுகிற எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிட்டு உங்களுடைய வே ஆஃப் டேஸ்ட்டை வச்சுக்கிட்டு உடனே நான் கன்சூமர் ஆக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலும் பா ஒரு ட்ரை ஐடியா அதுதான் நான் அவனை பார்க்குறேன் இப்போ அந்த செல் பண்ணுறானா அந்த ப்ராடக்ட்டை ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஆட் வருது சம்திங் வருது இப்போ கண்டெம்பரரி இதில் சொல்கிறேன் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தனை கன்சியூமர் ஆகிறதுக்கு அவன் பார்க்கறான்ல எப்படினாச்சு இதை வாங்குன்றிருக்கல இப்போ போக சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கான நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது ஸோ அப்படி ஒரு பெர்ஸ்பெக்ட்டிவ் சொல்கிறேன் கண்டெம்பரரி வேர்ல்டுலேருந்து ஒரு விஷயன்னா நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவாக சொல்கிறேன் இல்லை எனக்கு எனக்கு தான் தோணுச்சு எனக்கு என்னென்னா அவன் வந்து கம்மியாக பார்க்க மாட்டான் கஸ்டமர்ஸ் எப்போயுமே ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஹைலி வேல்யூ பண்ணுவான் அவங்க மூலியமாக தான் நமக்கு ஒன்று வருது இவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பான் அவன் யாரை கேவலமாக பார்ப்பானா தான் கூட கம்ப்ளீட் பண்ணுவான்ல ஒரு கேவலமான ப்ராடக்ட்டு அதாவது நான் ஒரு பொருளை செல் பண்ணிட்ட ஒருத்தன்ட்ட இன்னொருத்த செல் பண்ண முடியாமல் நிற்பான் தெரியுமா நான் அவனை தான் கேவலமாக பார்ப்பேன் அதாவது நான் என்னால் இவனால் எனக்கு ஒரு யூஸ் இருக்குது அப்படின்றப்ப நான் அவனை வேல்யூ பண்ணுவேன் இவனால் எனக்கு யூஸே கிடையாது இவன் வேஸ்ட்டு இவனை நான் ஃபாலோ பண்ணால் நாசமாக போயிடும் அப்படின்றப்ப அவனை அப்படியே கட் பண்ணுறது தான் வேலை ஸோ இந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன் இந்த படத்தில் வச்ச டேனியல் என்னென்னா அவன் அதனால தான் எல்லோரும் யாரை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஃபேமிலியோ எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ தேவைப்படலை ஒரு இடத்துல டயர்ட் ஆகும்போது அவன் என்ன பண்ணுறான் தன்னோட பையன் இருக்கான்ல இல்லை பையனால் பிஸ்னஸுக்கு சிக்கல் வரதால தான் பையனை கொண்டு போய் விட்டு வந்துடுறான் நீ தேவை இல்லை கொஞ்சம் விட்டுட்டு வந்துடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுட்டான் இப்போ கூட பிரதர்னு இருக்கான் பிரதரை வந்து பிஸ்னஸ் அசோசேட்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் நீ கூட பப்பட் மாதிரி இருந்தால் போதும் எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தான் சின்னதாக அவனு என்ன பண்ணான் ஃபேக்குன்னு தெரிஞ்சோன்னு சுட்டு கொண்டுட்டானா கொண்டுட்டு அடுத்த இடத்துல ஒரு தனியும் மேலே போயிட்டான் பார்த்தா இதுக்கப்புறம் அவனோட கம்ப்ளீட் சேஞ்ச் தெரியுது எனக்கு இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ பிஸ்னஸும் முக்கியம் சேம் டைம் ஃபேமிலி முக்கியம் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டே தேவையில்லை யாருமே நான் கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஜெயண்டாக மாறப்படுறாங்க அந்த தனிமை நான் வேறு மாதிரி மாறப்படுறேன்னு சொல்லிட்டு தன்னோட எம்பேல உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் எம்பேல உருவாக்க 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 அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல ரொம்ப அதிகமாக வந்து கடைசியில் கடைசியில் தான் மிருகமாக மாறுறான் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்போ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ன்றது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்க பர்சன் கிட்ட இப்போ டேனியல் டே லியூஸ் அவங்க இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால் அவங்க பெரிய க்ரோத் அச்சீவ் பண்ண முடியுது மற்ற பீப்புள் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அவனுக்கு ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது அதனால் அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி கேபிடலிஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலிசம் மூலிமா தான் கேபிட்டலிஸ்ட்னு ஒரு விஷயம் வருது ஸோ இவனை மாதிரி ஒரு ஒரு அங்கங்கே இருக்கிற பீப்புள் அவங்க இருக்கிற பெரிய குரோத்து அதுலேருந்து நம்ம கிடைக்கிற வளர்ச்சி அதுலேருந்து நம்ம கிடைக்கிற பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து தான் டெவலப் ஆகுது சொசைட்டிலன்றது ஸோ இப்போ கம்யூனிசம் வரும்போது இந்த பவர்ன்றது பிரித்து கொடுக்கப்படுது இல்லை இப்போ நிறைய ஹேண்டுக்கு போகுது இப்போ நிறைய கைகளுக்கு போய் பவர் ஷேர் ஆகும்போது அங்கே டைல்யூட் ஆகிற விஷயங்களும் இருக்குன்றது தான் பிலீஃப் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது இதுவாகல சர்வே ஆகலைன்ற அந்த ஐடியாலஜி சர்வே ஆகலன்றதோ இருக்குது சில இடங்களில் சர்வே ஆகிட்டு இருக்க சில பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்களையும் நம்ம வந்து இது வந்து என் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இது ஸோ இப்போ இந்த இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிற இவனுக்கு வந்து அந்த கிரீடு தான் ட்ரைவ் ஆகுது கேபிட்டலிசமில் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஸோ இது மாதிரி ஒரு கேபிட்டலிசம் இது எனக்கு கம்யூனிசமில் இந்த கிரீடுங்க விஷயம் இருக்கா இப்போ இது ஏன் கேப் கம்யூ சர்வே ஆக முடியாது கேபிட்டல் சர்வே ஆகுது அது க்ரீடு தான் காரணமா வேறு தான் காரணமா இல்லை எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த கம்யூனிஸ்ட் கேபிடிஸம்னு சொல்கிறோம்ல இது ரெண்டுமே கேபிட்டலிஸ்டவன் இண்டிவிஜுவலாக க்ரோத் ஆக முடியுமில்ல ஒன்றால் நீ இண்டிவிஜுவலாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்கனமி கிடையாது இண்டிவிஜுவலாக எவ்வளோ எவ்வளோலாம் சம்பாதிக்கலாம் அவங்க க்ரோத்துக்கு லிமிட்டே கிடையாது பட்டு கம்யூனிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஒரு கவர்மெண்ட் வந்துடும் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒட்டு மொத்தமாக ஒரு நூறு பேர் இருக்கான்னு வச்சுருக்கா நூறு பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ இந்த கேபிடலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நூறு பேருமே இண்டிவிஜுவல் நீதான் அவனை பார்த்துக்கணும் கவர்மெண்ட் வந்து சும்மா உள்ளே மட்டும் வரும் அவ்வளோ தான் இப்போ கம்யூனிஸ்ட்டாக இருக்கும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னா அடுத்த கட்ட குரோத் தேவை இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு இப்போதிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களோட அடிப்படை பூர்த்தி அதாவது அதுதான் முக்கியம் ஸோ அடிப்படையை பூர்த்தி பண்ணுறதே நான் டைம் முடிஞ்சுன்ற மாதிரி தோணுது எனக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து ரஷ்யாவுக்குள்ளே வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த இன்வென்ஷன் இருக்குல்ல அவங்க எதுவுமே புதுசாக இன்வென்ட் பண்ணவே இல்லை அவங்க மின்சாரத்தையோ ட்ரைனையோ உடவே இல்லை ஆல்ரெடி இருந்த மின்சாரத்தின் ட்ரெயினையும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு சொசைட்டி பில்ட் பண்ணாங்க அவங்க புது இன்வென்ஷன் எதுவுமே கொடுக்கல பட் கேபிடலிஸ் சொசைட்டில என்ன பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்து டெக்னாலஜிக்கெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட்டு நிறையா இன்வென்ஷன் வருது உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குல்ல லைஃப் ஸ்டைலாக மாறுதில்ல படமும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் தெரியுது ஆரம்பத்தை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் நடக்கக்கூடிய அந்த குரோத் ஒருத்தனுடைய வளர்ச்சின்றது ஆமாம் ஸோ அதில் இப்போ கம்யூனிஸ்ட்னு பார்க்கும்போது சென்ட்ரலைஸ்டாக இருக்குல்ல ஸோ அவங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக காலி இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க இப்போ ஒருத்தனுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு சாம்பார் சாதம் கொடுக்க முடியாதனால இது இந்த சிக்கல் இருக்குது எல்லாருமே கரெக்டாக சாப்பிட்ணும் எல்லாருமே கரெக்டாக தூங்கணும் பட் ஹியூமன் நேச்சருக்கு இருக்க சிக்கல் இருக்குல்ல ஒரு ஒரு இன்னும் காமெடியாக சொல்ல போனால் ஒரு ஒரு மூணு பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க என்ன நடக்கும் என்ன இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான சிக்கல்லாம் இருக்குல்ல ஹியூமன் எமோஷன் ஹியூமன் நேச்சரு ஏகப்பட்ட சிக்கல் வரும்போது இதுக்கான விடை கிடையாது இதுக்கான விடை என்னென்னா நாங்கள் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இருக்கும் இது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான டாபிக் தான் பட் கேபிடலிஸ்ட் என்ன ஆச்சுன்னா உனக்கு ஒரு ஃபீவல் கொடுத்துருச்சு நீ வந்து சரி சரியான முடிவு எடுக்கலாம் தவறான முடிவு எடுக்கலாம் அது உங்கள் கையில் இருக்குது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு சொல்லி விட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான் இண்டிவிஜுவலாக தன்னோடய குரோத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நான் தம் புதுசாக ஸ்கில் கற்றுக்கிட்டு நான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போடான்னு இருக்குல்ல ஸோ அதனால தான் எனக்கு கேபிடலிசம் சரியாகிற மாதிரி தோணுது கம்யூனிசம் சரியாகிறதுக்கான காரணம் என்னென்னா கிரீடு இல்லாததும் ஒரு காரணம் தான் நம்ம எல்லாரையும் லேசியாக மாற்றிடுமோன்ற ஒரு ஃபீல் எனக்கு கம்யூனிசத்தில் ஸோ அப்போ அந்த ஃப்ரீவில்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன தேவையோ நான் சூஸ் பண்ணிக்கிறது அது வந்து ஒரு ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி இல்லைனா எனக்கான பேஷனாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன பொருள் வாங்கணுன்றது இருக்குல்ல நான் என்ன வாங்கணுன்றது அந்த ஃப்ரீவில் இருக்குல்ல ஸோ இதில் வந்து கேபிட்டலிசமில் இருக்குன்ற ஒரு விஷயம் நீ சொல்கிறீங்க அது ஸோ அது இப்போ வந்து அந்த ஃப்ரீவில்ன்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து மோர் கிரீடி தரக்கூடிய ஒரு டூலாக இருக்கா அது வந்து அது அந்த இந்த கேபிட்டல் சொசைட்டியில் அதை பற்றின நான் ஃப்ரீவில் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தப்பாக தான் யூஸ் பண்ணுவோம் ஹியூமன்ஸ் சரியாக யூஸ் பண்ணவே தெரியாது இப்போ நான் உனக்கு ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் உனக்கு எது சரி தப்புன்னு தெரியும் இப்போ ஒரு சின்ன பையனை ஒரு சின்ன பர்சன் ஃப்ரீவில்ன்றது கான்சியஸாக என்னோட சாய்ஸை நான் எடுக்க முடியும் எனக்கு யாருமே வந்து என்ன ட்ரிகர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக யார் முடிவெடுக்கணும்னா நான் தான் எடுப்பேன் இப்போ ஒரு சின்ன பையன் போய் நீ என்ன என்ன ஸ்கூலுக்கு போரியாலும் கேட்டால் என்ன பண்ணுவான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லுவான் அது கான்ஷியஸாக பார்த்தா தப்பான சாய்ஸ் சொசைட்டியில் ஸோ இந்த மாதிரி கான்சியஸாகவே ஹியூமன்ஸ் வந்து நெகட்டிவ் சைடு நோக்கி போயிருவான் ரொம்ப ஈஸியாக ஸோ ஃப்ரீவில் வந்து நிறைய பேர் வந்து காலி தான் பண்ணோம் ஆனால் ஃப்ரீவில் வச்சுக்கிட்டு நீ இண்டிவிஜுவலாக ஒரு டிசிப்ளினா இருந்தா டிசிப்ளினா நான் சொல்றது காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நைட்டு சீக்கிரம் அந்த மாதிரி கிடையாது உனக்கு ஒரு பர்பஸ் இருந்துகிட்டு அந்த பர்பஸ் நோய் கரெக்டாக போகும்போது ஒரு ஒரு பிரின்ஸிபலோட கன்சிஸ்டன்சியாக லைஃப் நடத்துறது அதுக்குள்ளே போ ஆனால் அந்த பிரின்சிபல் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ ஒரு லேசியான கம்யூனிஸ்ட்டாக அதை சர்வே பண்ணிடலாம் ஆனால் லேசியான கேபிலிஸ்ட்டாக இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ட்ராப் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ரீவில்ன்ற பேரில் நம்மள மைண்ட் செட்டை காலி பண்ணி ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது வெளியேன்றது ஆமாம் ஸோ ஆனால் போது செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இதுக்கு டிபெண்ட் பண்ணி எல்லாேருக்குமான ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அது அது ஒரு அது ஒரு பிளாக்காகவும் இருக்குது ஸோ இதில் ஒரு வளர்ச்சியும் இருக்குது சேம் டைம் இந்த வளர்ச்சியை வில்ன்றது ஒரு அப்டிக்கல்ஸ் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கேபிலிசத்தில் கேபிலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உன்னோட லைஃப் உன் கையில் நீ தான் உன் லைஃபை ட்ரைவ் பண்ணி ஆகணும் உனக்காக யாருமே வர மாட்டாங்க ஆனால் கம்யூனிசத்தில் உனக்காக கவர்மெண்ட் வரும் அதில் வழியில்லை இப்போ கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டு தான் அதை பார்த்துக்கணும் ஸோ கேப்டிலிஸ்ட்டும் கம்யூனிஸ்டும் கடந்த சொசைட்டி மாதிரி தான் இருக்கு போனோம் பார்க்க போனோம் ஆல்மோஸ்ட் பட் கம்யூனிஸ்ட் பண்ண வேண்டிய வேலையாக கவர்மெண்ட் பண்ணணும் அது பண்ண கவர்மெண்ட் அதுதான் அங்கே சிக்கலாக மாறுது ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்த்தோம் தீமை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம தேர் வில் பி பிளட்ய ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம் எனக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங்காக ரொம்ப இம்பாக்டாக இருந்த விஷயங்கள் வந்து இது இதில் சூஸ் பண்ண அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் தான் இதில் வந்து இது கேன் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை காட்டும் போது இருக்கிற அந்த அப்ரோச் இருக்குல்ல வே ஆஃப் அந்த ஃபிலிம் மேக்கிங் ட்ரெடிஷ்னலாக இருந்தது எந்த ஒரு எக்ஸாசரேஷனும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக இருந்தது தான் எனக்கு இம்பேக்டாக இருந்தது அந்த அதில் வர கேரக்டர் நம்ம வந்து கவனிக்க வச்சது ரூட் பண்ண வைக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது ஸோ மெயினாக எனக்கு வந்து ஒரு சீன் நான் வந்து மெயினாக நான் சொல்லணும்னு தோணுது எனக்கு எனக்கு பிடிச்சது வந்து ரெண்டு சீனு ஸோ அதில் வந்து ஃபிலிம் மேக்கிங்காக பயங்கர எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படத்துலே மோஸ்ட்டு ஒரு ஒரு விஷுவலாக பயங்கர ஒரு ஒரு செட் பீஸ் மாதிரி சொல்லிக்கலாம் சொல்லுங்களேன் ஒரு மாதிரி ஸ்பெக்டாக்குலராக இருந்த விஷயம் வந்து அந்த கேஸ் ஒன்று வரும் கேஸ் வந்து அதை அப்படியே வெடித்து அவங்க ஸ்டெப்ஸ் அன்னு வந்து பார்த்திங்கன்னா காது வந்து கேட்காமல் போய்டும் அப்படியே அது மேலே பரவி நெருப்பு வந்து வெடித்து கேஸாக மாறிவிடும் அவங்க பிஸ்னஸ் அந்த அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இப்போ அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல அங்கே வந்து ஆட்கள்லாம் வந்து ஓட ஆரம்பிப்பாங்க அப்புறம் அந்த இடத்த வந்து அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் மீறி போயிடும் ஸோ இந்த கேஸை வந்து நம்ம நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது ஏன்னால் அதில் அதில் யூஸ் பண்ண விதம் ரொம்ப வந்து பயங்கர அந்த அந்த ஷாக்கு இருக்குன்றதுக்காக பயங்கரமாக எடிட்டில் வந்து டக் டக் டக்குன்ற மாதிரிலாம் இதெல்லாம் இம்ப் இது கொடுக்காம ரொம்ப கேரக்டர் ஓடுறாங்கன்னா அந்த கேரக்டரோடு போய் லார்ஜராக அந்த ஒயிட் ஷார்ட்லேருந்து அப்படியே காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப லைவ்லியாக இருந்தது நம்ம அந்த சவுண்ட் டிசைனாகவும் சரி அந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ண மியூசிக்கும் சரி அப்புறம் அந்த கேமராவுடைய சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்டும் சரி நமக்கு ரொம்ப லைவ்லியாக ஒரு இம்பேக்ட் கொடுத்தது ஸோ இவ்வளோ அந்த படத்தில் அதுதான் பயங்கர என்கேஜிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து பயங்கரமாக வந்து இம்பேக்ட் கொடுத்தது வந்து காரணம் வந்து அந்த வே ஆஃப் கேரக்டரு ஸ்டேஜிங் ஓடுறது அந் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண சவுண்ட் டிசைனும் சரி அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் சரி ஸோ இதெல்லாம் பயங்கர இம்பேக்டாக இருந்தது இந்த இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது அப்புறம் இன்னொரு ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பேப்டிசம் பண்ணுறது வந்து டேனியல் வந்து பார்த்திங்கன்னா பேப்டிசம் பண்ணுவான் யாருக்கிட்டனா அந்த எலி வந்து ஃபைனலாக அவனுக்கு ப்ராப்டிசன் பண்ணி அவனுக்கு அவன் அவனை வந்து பயங்கரமாக எமோஷனலாக அடித்து அட்டாக் பண்ணுவான் அவன் சர்ச் பீப்புள் முன்னாடி ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் அப்படியே போய் லார்ஜராக அப்படியே போயிட்டு அந்த டே எலியோடைய ரியாக்ஷனை காட்டவே மாட்டாங்க அவனை போட்டு அடிப்பான் இது பண்ணுவான் என்னன்னு பண்ணுவான் அவனுக்கு அந்த பாவத்தை வெளியே வா வ சொல் உங்களுக்கு சாத்தான் வெளியே போகட்டும்னு அவனை அடிப்பான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் தம்பின்னு வந்த வந்து செத்து போயிருப்பான்

ஸோ இவன் வந்து உள்ளே இருக்க ட்ருகர் இருக்குல்ல மை பை இருந்தது ஸோ அப்படியே போய் 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 அவனுடைய அவனு அவனுடைய எமோஷனை ட்ராக் பண்ண அப்படியே வயடில் போய் அவங்கிட்ட போய் அப்படியே அவங்க க்ளோஸில் போயிட்டு அவங்ககிட்ட முதல்ல இருக்கும் ஸோ அவன் வந்து அவன் அந்த பேப்டிசம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்டே வெளியே அப்படி வரும் கேமரா ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மினிமலிஸ்டிக்கான அப்ரோச் தான் ஆனால் அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது நம்ம இந்த கேரக்டரை ரூட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அப்ரோச் இருந்தது இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டு சீனுமே பயங்கர இம்பாக்டான படத்தில் மோஸ்ட் இம்பாக்டான சீனு ரொம்ப கரெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு சீனாக எனக்கு அதாவது மைண்டில் வந்து நிற்க ஒரு சீனாக இருக்குது எனக்கு இப்போ ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சீன் நிற்கிது ரெண்டு சீன் நிற்குதுனால் எந்த சீன் நிற்கும்னா இந்த ரெண்டு சீன் எனக்கு எப்போவுமே நிற்கும் இது இந்த இந்த படத்தில் ஏன்னா அதுக்கு அவங்க ஃபிலிம் மேக்கிங்காக கொடுத்த அப்ரோச் மியூசிக்காகவும் சரி இல்லைனா கேரக்டரோட ஆக்டிங் ஸ்டேஜிங்காகவும் சரி எப்போது கட் பண்ணி எப்போ ஷார்ட் வைக்கணுன்றது இப்போ நினச்சிருந்தா அவ்வளோ கத்தனம் அல்லந்த பால் டேனோ அவனுக்கு வந்து சும்மா ஷார்ட் போயிட்டு போயிட்டு வந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு தான் வரும் ஒரு அந்த அந்த எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இவனுடைய எமோஷன் நம்ம கேரியை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது இங்கே மெயினாக வந்து ஸ்டார்டிங்கில் வர அந்த ஒரு இது ஒரு பதினெட்டு நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ வந்து சைலண்ட்டாகவே போவோம் டைலாக்கே இல்லாமல் அந்த ரொம்ப ரொம்ப மினிமிலஸ்டிக்காக அதில் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தது மியூசிக் இருக்க ஒன்றுமே இருக்கா சவுண்ட் டிசைன் மட்டும் இருக்கும் அப்புறம் அவங்க அந்த கேட்ருடைய வா அந்த பெயின் வரும்போது அவங்க அந்த கத்துறது லைட்டாக அதுவும் இருக்கும் ரொம்ப ஓர்டும் இருக்காது அது ஸோ அது வந்து அந்த வேர்ல்ட டக்கு நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொடுத்தாமல் இருந்தது அது எந்த மாதிரி ஏரியா எந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்காங்க அங்கே அது எப்படி அப்ரோச் இருக்குது ஒரு இந்த விஷயத்தில் இந்த இந்த வேலை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த வேர்ல்டு செட் பண்ணது இருக்குல்ல சவுண்ட் இஸ் சரி அந்த வே ஆஃப் மினிமிலிஸ்டிக்காக எடுத்த விஷயம் அது ரொம்ப இம்பாக்டாக இருந்தது உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஃபிலிம் மேக்கிங்காக என்னன்றது எனக்கு ஃபில்ம் மேக்கிங்காக அது அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்டிகுலராக ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு மேக்கிங்காக அந்த படத்தில் இந்த பேப்டிசம் முடிஞ்சலுமில்ல சீன் பேப்டிசம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா எமோஷ்னலி ஒரு கத்தாசிஸ் மூமெண்ட் மாதிரி தனக்குள்ளே இருந்த எல்லா எமோஷனையும் ரிலீஸ் பண்ணிட்டான் இப்போ அவனோட பையன் வந்து வந்துடுவான் திரும்ப பைப்லைன் போட்டுட்ருப்பாங்க பைப் லைனை காட்டிகிட்டே இருப்பாங்க ஷாட் ஒரே சிங்கிள் ஷார்ட்டில் இருக்கும் இந்த மொத்த சீனுமே பைப் லைன் போட்டுட்டு இருப்பாங்க அவன் பையன் வந்துடுவான் வரல் தெரிஞ்சவனே நேராக ஓடுவான் நேராக ஓடி பையனை பார்க்க போவான் ஏன்னா நொண்டி நொண்டி போவான் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கோம் போய்ட்டு அவன் பையன் கிட்ட பேசுவான் பட் சவுண்டில் என்ன பண்ணுவானா லாங் ஷாட் இது லாங் ஷாட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா சவுண்டு வால்யூம் ரிடீஸ் ஆகும்ல இல்லை ரெடியூஸ் ஆகாது அவங்க கே நீ இப்போ அவன் கேரக்டர் நான் நான் க்ளோஸ் கட் பண்ணி போய் ஆகணும் இவன் பையனை ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கான் கட்டி பிடிச்சி கதறான் அதெல்லாம் காட்டினா என்ன ஆகும் க்ளோஸ் அப்லாம் கட் பண்ண மாட்டான் அந்த ப்ரீத் இருக்குல்ல ப்ரெத்து அதே மாதிரி அவங்க எமோஷனல் ஃபுல்லாக சவுண்ட்லேயே கன்வே பண்ணிடுவான் அவன் பையனை பார்த்தோன்னா பையன்கிட்ட பேசுவான் வேணும் பிஸ்னஸ் அசோசியேட் கூட இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு ஒரே ஷார்ட்டில் நடந்தே வருவான் அந்த பையன் நடந்து வந்து இந்த பைப் லைனை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுவான் இப்போ என்ன ஆனால் லாங் ஷார்ட்டாக இருந்தது ஒரு மிட்லாங்காக மாறிடும் மாறிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க பையன் வந்து சண்டை போடுவான் அடிப்பான் அவனை அப்பனை போதும் போதும்னு சொல்லிட்டு பையனை கட்டிப்பிடிப்பான் ஸோ இந்த சீன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது இல்லை அங்கே ஒரு சீனாக இருக்கும் இங்கே ஒரு சீனாக இருக்கும் இது ஒரு பெரிய சீனு எடிட் பண்ணி வர வேண்டிய சீனு பட் ஒரே ஷார்ட்டில் மீனிங் ஃபுல்லாக கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தான் கதை கம்ப்ளீட்டாக மாறிடும் இதுக்கப்புறம் என்ன ஆனால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அப்படி ஜம்ப் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜம்ப் வரும் படத்தில் ஸோ இந்த சீன் வந்து அதோட பிரிட்ஜ் பண்ணுற சீன் மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த சீன் ஓவராலாக ஃபில்மக்கிங்காக நல்லா இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு சவுண்டாகவும் சரி நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம்ல ஃபில் மேக்கிங்காகவே எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்க இதை கட் பண்ணி எடிட்டிங் யூஸ் பண்ணாமல் ஸ்டேஜிங்காகவே கரெக்டாக பண்ண ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி படத்தோட இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த இருபது நிமிஷம் சவுண்ட் இல்லாமல் ஒன்ஸ் இந்த நெகோஷியேட் பண்ண ஆரம்பிப்பான் ஒவ்வொருத்தருகிட்டே போய்ட்டு ஒரு சீன் ஒன்று பெரிய சீன் வரும் அங்கே எடிட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா எடுத்த ஒன்று இருந்து ஆரம்பிச்சது ஒரு மூணு சீன் தொடர்ச்சியாக எனக்கு அது ஃபஸ்ட்டு புரியல நெகட்டிவாக டைரெக்ட் என்ன பண்ணிட்டார்ன்னா இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ணுறாரு க்ளோஸ் அப்பில் இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் க்ளோஸ் அப்லே போகும் சீன் அதுக்கப்புறம் தான் ஒய்டு வரும் அப்போ தான் பீரியடே வரும் டைம் நைன்டீன் லெவன் சொல்லிட்டு வரும் என்ன ஆச்சுன்னா அப்போ நான் எங்கே என்ன தெரியல எனக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணுறாருல இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எடிட்டிங்கில் ஸோ நம்ம இப்போது சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து ரிலேட்டடான இது இந்த ஒரு லைனை இல்லை இந்த மாதிரி ஒரு தீமை பேசக்கூடிய ஒரு படத்தை நம்ம சஜஷன் சொல்லுவோம் சொல்லுங்கள் பிறப்பா உங்களுக்கு எந்த படம் தோணுச்சு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படம் என்ன எனக்கு சடனாக கெட்டால் படங்கள் தோணலை எனக்கு இந்த தீமில் பார்த்தீங்கன்னா எந்த படங்களும் பெருசாக தோண மாட்டேங்குது இது ரொம்ப யூனிக்கான மூவி பட் சக்ஸஸ்னு வச்சு சீரியஸ் இருக்குது ஹெச்பியோவில் வரும் அது வேணால் இந்த தீமோட டீப்பர் வெர்ஷன் இருக்குல்ல இன்னும் லார்ஜலான பர்ஸ்பெக்டிவ் பேசுகிற ஃபீல் இருக்குது ஏன்னா இந்த தீம் கேபிட்டலிசம் ஸோ சொசைட்டினா அந்த இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் எலினேஷன் இவ்வளோ விஷயம் சொல்கிறோம்ல இது எல்லாமே இன்னும் டீப்பராக அந்த சக்ஸஷன் சீரீஸில் பேசப்பட்டிருக்கும் ஸோ அது பார்த்தா உள்ள மாதிரி இருக்காது அதோட மூடு வேறு அதோட மூடு வேறு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த படம்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்த கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் அதுவும் இதே சேம் இதுதான் தான் சேம் சுச்சுவேஷன் சேம் சினாரியோ தான் பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே வந்து அந்த பீப்பிளோடைய பெயினை காட்டுறது அவங்க பீப்புள் எப்படி ஏமாற்றப்பட்டாங்கன்ற இந்த ரெடியன்ஸ் அவங்கள பற்றி கா காட்டுற ஒரு விஷயம் அந்த படத்தில் அதோட மெயின் தீமாக வச்சுருப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் கரப்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி பட் எனக்கு இந்த படம் நான் சஜஷ் இது சிம்பிளராக இருக்கிறனால இந்த படம் சொல்கிறேன் பட் எனக்கு வந்து தேர் வில் பி பிளட்டு வந்து பார்த்துட்டு ஸோ அதை மாதிரி ஒரு வேறு மாதிரி இம்பாக்டாக இருக்குன்னா அந்த படம் நான் பார்த்தேன் பட் எனக்கு இந்த எனக்கு வந்து தேர் வில் பி பிளட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு ரொம்ப க்ளோஸராக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா அதில் ஒரு ட்ரூத் இருக்குன்னு இருக்குல்ல ஸோ அதுதான் அந்த கேபிட்டலிஸ்ட் அந்த கேரக்டர் இருக்குல்ல ஸோ அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆனஸ்ட்டாக ட்ரூத்தாக இருந்த மாதிரி இருந்தது அந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்தது பட் இம்பேக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம் தான் சொல்லுவேன் நான் டேர் தான் சொல்லுவேன் இந்த எபிசோடில் நாம் பால் தாமஸ் ஆண்ட்ரஸன் ரிட்டன் பண்ணி டைரக்ட் பண்ண தேர் வில் பி பிளட் படத்தை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் பார்த்தோம் ஸோ இதில் நம்ம நம்ம டீட்டெயிலாக ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி ஸ்டோரி டெல்லிங்காவும் சரி நிறைய அனலைஸ் பண்ணோம் அடுத்த எபிசோடில் இதே மாதிரி ஒரு படத்தோடைய டீட்டெயில் அனலிசிஸோடு உங்களை சந்திக்கும் அதுவரை நன்றி வணக்கம்